அத்தியாயம் ஒன்று என் பெற்றோரும் பிள்ளை பருவமும் அனாதியான மெய்ப்பொருளை தேடுவதும் அதனுடன் இணைந்த குரு சீடன் நல்லுறவும் தொன்று பாரத பாரதப் பண்பாட்டின் சிறப்பியல்புகளாக இருந்து வந்துள்ளன என் வழியும் தெய்வத்தன்மை உள்ளதொரு தவ முனிவரிடம் என்னை கொண்டு சென்றது மிளிர்ந்த அவரது வாழ்க்கை கால ஏடுகளில் பொறிக்கப்பட்டுள்ள ஒன்று பாரதத்தின் உண்மையான செல்வங்களாக கருதப்படுகின்ற ஞானிகளில் அவரும் ஒருவராவார் புராதன எகிப்து பேபிலோனியா ஆகிய நாடுகளுக்கு ஏற்பட்ட விதி தங்கள் நாட்டிற்கும் ஏற்பட்டு விடாமல் ஒவ்வொரு தலைமுறையிலும் இத்தகைய ஞானிகள் தோன்றி பாதுகாத்து வந்துள்ளனர் என் குழந்தை பருவத்தின் நினைவுகள் கால வரிசைக்கு அப்பாற்பட்ட முற்பிறப்பின் இயல்புகளை தழுவியனவாக இருக்கக் காண்கிறேன் இமயப் இடையே ஒரு யோகியாக நான் வாழ்ந்த தொல்கால வாழ்க்கையின் தெளிந்த நினைவுகள் என்னுள் எழுந்தன கடந்த காலத்தின் இத்தோற்றங்கள் ஏதோ ஒரு வரையறையற்ற தொடர்பின் மூலமாக வருங்காலத்தை கூடக் காண உதவின குழந்தைப் பருவத்தின் இயலாமையினால் எழுந்த அவமானங்கள் பற்றி இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது உணர்ச்சிகளை சுதந்திரமாக வெளிப்படுத்தும் திறமையின்றி இருந்ததையும் நடமாட இயலாதிருந்ததையும் நான் மனக்கசப்புடன் உணர்ந்தேன் என் உடலின் பலவீனத்தை நான் உணர்ந்தபோது பிரார்த்தனைகள் என்னுள் பொங்கி எழுந்தன தீவிர உணர்ச்சிகரமான என் வாழ்க்கை பன்மொழி வார்த்தைகளில் என் மனதுள் வெளிப்பட்டது என்னுள் ஏற்பட்ட பன்மொழிகளின் குழப்பத்திற்கிடையில் நான் படிப்படியாக என்னுடையவர்களின் வங்காளச் சொற்களை செவிமடுக்கப் பழகிக்கொண்டேன் பொம்மைகளுடனும் கால் விரல்களுடனுமான விளையாட்டிற்குள் அடங்கிவிட்டதாக பெரியவர்களால் கருதப்படும் மழலையின் மனம்தான் எத்துணை ஏமாற்றவல்லது என் உள்மனக் கொந்தளிப்பும் அதற்கு ஈடுகொடுக்க முடியாத என் உடலும் அடிக்கடி பிடிவாதமான அழுகைகளை உண்டாக்கின என் வேதனையைக் கண்டு எதுவும் செய்வதறியாத என் குடும்பத்தினரின் திகைப்பை நான் நினைவு கூறுகிறேன் மகிழ்ச்சி நிறைந்த நினைவுகளும் என்னுள் குவிகின்றன என் தாயின் சீராட்டல்கள் மற்றும் மழலைச் சொற்களை உதிர்க்கவும் தளிர்நடை பயிலவும் மேற்கொண்ட என் முதல் முயற்சிகள் உடனுக்குடனேயே மறக்கப்படும் இத்தொடக்க வெற்றிகள்தாம் தன்னம்பிக்கையின் இயற்கையான அடிப்படையாகும் தொலைதூரம் ஊடுருவும் என் நினைவுகள் தனிப்பட்ட அனுபவம் இல்லை வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையே ஏற்படும் திடீர் மாறுதல்கள் தங்கள் உள் உணர்வுகளை தடை செய்யாவண்ணம் பாதுகாத்துக் கொள்ளும் யோகிகள் பலர் உண்டென அறிகிறோம் மனிதன் ஓர் உடல் மட்டுமேயானால் அதை இழக்கும்போது அவனே இல்லாதவனாகிவிடுகிறான் ஆனால் காலங்காலமாக தீர்க்கதரிசிகள் கூறுவது உண்மையெனில் மனிதன் அடிப்படையில் உடல் சார்பில்லாத எங்கும் நிறைந்துள்ள ஆன்மாவேதான் வினோதமாகத் தோன்றிய போதிலும் குழந்தைப் பருவத்தின் தெள்ளிய நினைவுகள் மிகவும் அபூர்வமில்லை பல நாடுகளில் பிரயாணம் செய்யும் பொழுது உண்மையே பேசும் அநேகர் வாயிலாக அவர்களுடைய குழந்தைப் பருவத்தின் நினைவுகளைக் கூட கேட்டறிந்திருக்கிறேன் நான் வடகிழக்கு இந்தியாவில் இமயமலைக்கு அருகிலுள்ள கோரக்பூரில் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு ஜனவரி ஐந்தாம் தேதி பிறந்தேன் என் முதல் எட்டு ஆண்டுகள் அங்கே கழிந்தன நான்கு புதல்வர்களும் நான்கு புதல்விகளுமாக நாங்கள் எட்டு குழந்தைகள் முகுந்தலால் கோஷ் என்ற நான் இரண்டாவது மகனும் நான்காவது குழந்தையுமாவேன் என் தாய் தந்தையர் வங்காளியர் சத்திரிய வகுப்பைச் சேர்ந்தவர்கள் இருவரும் இறையொருளால் தெய்வத்தன்மையுடன் விளங்கினர் கண்ணியமானதும் சாத்வீகமானதுமாகிய அவர்களது பரஸ்பர அன்பு என்றுமே அற்பமான முறையில் வெளிப்பட்டதில்லை பெற்றோர்களின் இதமான சூழ்நிலை துள்ளித் திரிந்த எட்டு இளம் ஜீவன்களுக்கு அமைதி நிறைந்ததொரு மையமாக விளங்கியது தகப்பனார் பகவதி சரண் கோஷ் அன்பும் ஆழ்ந்த சிந்தனையும் சில சமயங்களில் கண்டிப்பும் உடையவராக இருந்தார் அவரிடம் நாங்கள் மிகப் பிரியத்துடன் இருந்த போதிலும் மரியாதைக் காரணமாக சற்று விலகியே இருந்தோம் ஒரு திறமை வாய்ந்த கணித மேதையும் சாஸ்திரத்தில் நிபுணருமான அவர் தன் அறிவினாலேயே பெரும்பாலும் வழிநடத்தப்பட்டார் ஆனால் தாயாரோ இதயங்களின் ஓர் அரசியாக இருந்து எங்களுக்கு அன்பின் மூலமாகவே கற்பித்தார் தாயாரின் மறைவுக்குப் பின் தகப்பனார் தன் உள்ளார்ந்த கனிவை அதிகம் வெளிப்படுத்தலானார் அச்சமயங்களில் அவருடைய பார்வை என் தாயின் பார்வையைப் போன்று மாறி தோற்றமளிப்பதை நான் பலதடவை கண்டிருக்கிறேன் தாயின் முன்னிலையில் ஆரம்பகால நாட்களில் குழந்தைகளாகிய நாங்கள் மத சாத்திரங்களுடன் இனிப்பும் கசப்புமான தொடர்பு கொள்ளலானோம் தாய் மகாபாரதம் ராமாயணம் ஆகியவற்றிலிருந்து பொருத்தமான கதைகளை அவ்வப்போது சமயத்திற்கு ஏற்றவாறு எங்களை திருத்துவதற்கு திறமையுடன் கூறுவார் இச்சமயங்களில் கண்டிப்பதும் கற்றுக் கொடுப்பதும் சேர்ந்தே நடைபெறும் தகப்பனாருக்கும் மரியாதை கொடுக்கும் வகையில் அவர் அலுவலகத்திலிருந்து வரும்போது அவரை வரவேற்க அன்னை குழந்தைகளாகிய எங்களுக்கு பிற்பகலில் அழகாக உடைவுடுத்தி அலங்கரித்து விடுவார் பாரதத்தின் பெரிய கம்பெனிகளுள் ஒன்றான வங்காள நாக்பூர் ரயில்வேயில் அவர் துணைத் தலைவருக்கு சமமான ஒரு பதவியை வகித்தார் அவர் வேலையின் காரணமாக அடிக்கடி பயணம் செய்ய நேர்ந்தது என் குழந்தைப் பருவத்தில் எங்கள் குடும்பம் பல நகரங்களில் வசித்தது தேவை உள்ளவர்களுக்கு தாராளமாக அள்ளித் தருபவர் அன்னை தந்தையும் கனிவான குணம் உடையவர்தாம் எனினும் சட்ட ஒழுங்கு முறையில் அவருக்கிருந்த பற்றுதல் குடும்ப வரவு செலவு வரையிலும் பரவியிருந்தது ஒரு தடவை அன்னை இரண்டே வாரங்களில் தந்தையின் ஒரு மாத வருமானத்திற்கும் அதிகமாகவே ஏழைகளுக்கு அன்னமிடுவதில் விட்டார் தகப்பனார் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் நீ உன் தான தர்மங்களை தயவு செய்து சமாளிக்கக்கூடிய ஒரு வரையருக்குள் வைத்துக்கொள் என்பதுதான் என்றார் தன் கணவரின் ஒரு சிறு குற்றச்சாட்டு கூட தாய்க்கு வேதனை தந்தது குழந்தைகளிடம் தன் மனத்தாங்களை பற்றி எந்த குறிப்பும் காட்டாமல் அவர் ஒரு குதிரை வண்டி கொண்டு வரும்படி கட்டளையிட்டார் நல்லது நான் என் அன்னையின் வீட்டிற்குச் செல்கிறேன் என்றார் காலங்காலமாக கடைபிடிக்கப்படும் ஒரு கடைசி அஸ்திரம் நாங்கள் எல்லோரும் அதிர்ச்சி அடைந்து அழுது புலம்பினோம் நல்ல வேளையாக எங்கள் தாய்மாமன் அச்சமயத்தில் வந்து சேர்ந்தார் அவர் சில அனுபவம் மிக்க அறிவுரைகளைத் தந்தையின் காதில் முணுமுணுத்தார் அவை பன்னெடுங்காலமாகவே வழக்கத்தில் இருந்து வருபவை என்பதில் ஐயமில்லை தந்தை சில சமாதான சொற்களை கூறிய பின்னர் அன்னை மகிழ்ச்சியுடன் வண்டியை திருப்பி அனுப்பினார் என் தாய் தந்தையருக்கு இடையே நான் அறிந்த ஒரே பூசல் இவ்வாறு முடிந்தது ஆனால் அவர்களுக்கே உரித்தான ஒரு வாக்குவாதம் எனது நினைவிற்கு வருகிறது கஷ்டத்தினால் நம் வீடு தேடி வந்திருக்கும் ஓர் அபாக்யவதிக்கு தயவு செய்து ஒரு பத்து ரூபாய் கொடுங்களேன் அன்னையின் முறுவலில் அதற்கே உரித்தான தூண்டுதல் இருந்தது பத்து ரூபாய் எதற்கு ஒரு ரூபாய் போதுமானது தகப்பனார் ஒரு தகுந்த காரணத்தையும் சேர்த்துக் கொண்டார் எனது தந்தையும் அவருடைய பெற்றோர்களும் திடீரென இறந்ததும் எனக்கு முதன் முதலாக ஏழ்மையைப் பற்றிய அனுபவம் ஏற்பட்டது பல மைல்கள் நடந்து பள்ளி செல்லும் முன் எனது ஒரே காலை உணவு ஒரு சிறிய வாழைப்பழம்தான் பிறகு நான் பல்கலைக்கழகத்தில் படிப்பைத் தொடரும்போது எனது அத்தியாவசிய தேவையினால் உந்தப்பட்டு ஒரு செல்வந்தரான நீதிபதியிடம் மாதந்தோறும் எனக்கு ஒரு ரூபாய் உதவி செய்யுமாறு முறையிட்டேன் அவர் ஒரு ரூபாய் கூட பெரிய தொகைதான் என்று கூறி நிராகரித்து விட்டார் பார்த்தீர்களா அந்த ரூபாயின் மறுப்பை எவ்வளவு கசப்பாக நினைவு கூறுகிறீர்கள் அன்னையின் இதயம் உடனடியாக வாதிட்டது அவசரமாக தேவைப்படும் பத்து ரூபாய் மறுக்கப்படுவதை உங்களைப் போலவே இப்பெண்ணும் வேதனையுடன் பிற்காலத்தில் நினைவு கூற வேண்டுமென்றா நீங்கள் விரும்புகிறீர்கள் உனக்குத்தான் வெற்றி காலங்காலமாக வெல்லப்பட்டு வரும் கணவன்மார்களின் முகபாவத்துடன் அவர் தனது கைப்பையை திறந்தார் இதோ ஒரு பத்து ரூபாய் நோட்டு இதை எனது நல்வாழ்த்துக்களுடன் அவளிடம் கொடு எந்த ஒரு புது யோசனைக்கும் எனது தந்தை முதலில் இல்லை என்றே சொல்லும் சுபாவமுடையவர் எனது அன்னையிடமிருந்து மிகச் சுலபமாக அனுதாபத்தைப் பெற முடிந்த அந்த பெண்ணிடம் எனது தந்தை நடந்து கொண்ட முறை அவருடைய வழக்கமான எச்சரிக்கைக்கு ஓர் உதாரணம் எனலாம் எதையும் உடனே ஒப்புக்கொள்வதில் அவருக்கு இருந்த தயக்கம் உண்மையில் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்ற கொள்கையை மதிப்பதாகும் தந்தையினுடைய தீர்ப்புகள் நியாயமாகவும் சரிசமமாகவுமே இருந்தன என்பதை நான் எப்போதும் கண்டுள்ளேன் என்னுடைய பல வேண்டுகோள்களை அது விடுமுறையில் சுற்றுலா பயணமாக இருந்தாலும் சரி அல்லது புது மோட்டார் சைக்கிள் வாங்குவதாக இருந்தாலும் சரி ஓரிரு நியாயமான காரணங்களுடன் கூறினால் அவற்றை அவர் தவறாது பூர்த்தி செய்துவிடுவார் தந்தையார் தன் குழந்தைகள் சிறு வயதினராக இருந்தபோது அவர்கள் மீது மிக கண்டிப்புடையவராக இருந்தார் ஆனால் தன்னை பற்றிய அவரது மனப்பாங்கு மிக மிக தீவிரமான தன்னல மறுப்பே உதாரணமாக அவர் சென்றதே இல்லை பல ஆத்ம சாதனைகளில் ஈடுபடுவதும் பகவத்கீதையை படிப்பதும் தான் அவரது பொழுதுபோக்கு எல்லா ஆடம்பரங்களையும் துறந்து பழைய கூட அவை அடியோடு உபயோகமற்றுப் போகிறவரை அணிவார் மோட்டார் கார்கள் பிரசித்தமான பிறகு அவருடைய புதல்வர்கள் கார்களை வாங்கினார்கள் ஆனால் அவரோ தினமும் அலுவலகத்திற்கு இழுவண்டியிலேயே சென்று வந்தார் அதிகாரத்துக்காக பணம் சேர்ப்பதில் தந்தைக்கு ஆர்வமில்லை ஒரு தடவை அவர் கல்கத்தா நகர வங்கியைத் தொடங்கி அதை முறையாக செயல்பட வைத்த பிறகு அதில் எந்தவிதமான பங்குகளையும் ஏற்று லாபமடைய மறுத்துவிட்டார் தன் ஓய்வு நேரங்களில் ஒரு பொது கடமையை செய்ய விரும்பினார் அவ்வளவுதான் தந்தையார் வேலையிலிருந்து ஓய்வு பெற்ற பல வருடங்களுக்கு பிறகு வங்காள நாக்பூர் ரயில்வே கம்பெனியின் கணக்கு வழக்குகளை ஆய்வு செய்ய இங்கிலாந்திலிருந்து ஒரு கணக்கர் இந்தியாவுக்கு வந்தார் தந்தையார் வெகு நாட்களுக்கு முன்பே தனக்கு சேர வேண்டிய போனஸ் தொகைகளை பெற விண்ணப்பிக்கவே இல்லை என்பதைக் கண்டு அந்த ஆய்வாளர் பெரும் வியப்புற்றார் அவர் மூன்று மனிதர்களின் வேலையை செய்திருக்கிறார் என்று அந்த கணக்காளர் கம்பெனி அதிகாரிகளிடம் கூறினார் அவருக்கு கம்பெனியிலிருந்து ரூபாய் ஒரு லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் அதாவது நாற்பத்தோராயிரத்து இருநூற்றி ஐம்பது டாலர்கள் ஈட்டுத் தொகையாக சேர வேண்டியிருந்தது கம்பெனியின் பொருளாளர் அத்தொகைக்கு எங்கள் தந்தையாருக்கு ஒரு காசோலை அனுப்பினார் எனது தந்தைக்கு இது ஒரு பெரிய விஷயமாக படவில்லையாதலால் அவர் அதைக் குடும்பத்தினரிடம் கூற விட்டிருந்தார் வெகு நாட்களுக்குப் பின் வங்கியிலிருந்து வந்த அறிவிப்பில் பெரும் வைப்புத் தொகை குறிக்கப்பட்டிருப்பதைப் பார்த்து எனது தம்பி விஷ்ணு அவரிடம் இதைப் பற்றி விசாரித்தான் தந்தையார் இந்த பொருளாதார லாபத்தைப் பற்றி பெருமைப்படுவானேன் எதையும் சமநிலையில் பார்க்க வேண்டும் என்ற உடையவன் லாபத்தால் மகிழ்வதுமில்லை நஷ்டத்தால் கலங்குவதும் இல்லை இவ்வுலகில் மனிதன் வரும்போது ஒரு காசு கூட இல்லாமல்தான் வருகிறான் போகும்பொழுதும் ஒரு ரூபாய் கூட இல்லாமல்தான் போகிறான் என்பது அவனுக்குத் தெரியும் என்றார் எனது பெற்றோர்கள் அவர்கள் மனவாழ்வின் தொடக்க காலத்திலேயே காசியில் வசித்த லாகிரி மகாசையர் என்ற பெரிய மகானின் சீடர்களாக ஆனார்கள் இந்த தொடர்பு இயல்பாகவே தந்தையிடம் காணப்பட்ட மனக்கட்டுப்பாட்டுணர்வை மேலும் உறுதி பெறச் செய்தது ஒரு தடவை எனது மூத்த சகோதரி ரோமாவிடம் எனது அன்னை உன் தந்தையும் நானும் வருடம் ஒருமுறைதான் மக்கட்பேறு பெற வேண்டி கணவன் மனைவியாக இருப்போம் என்று குறிப்பிடத்தக்க செய்தி ஒன்றை கூறினார் தந்தையார் லாகிரி மகாசயரை வங்காள நாக்பூர் ரயில்வேயின் கிளை ஒன்றில் ஊழியராக இருந்த அவினாஷ் பாபுவின் மூலமாக சந்தித்தார் கோரக்பூரில் பாரத தேசத்தின் பல மகான்களைப் பற்றி எனது இளமனதைக் கவரும் வண்ணம் அநேக கதைகளை அவினாஷ் பாபு எனக்குக் கூறினார் அவர் எப்பொழுதும் தன் குருவின் அருமை பெருமைகள் கூடிய புகழுரையோடுதான் தன் கதைகளை முடிப்பது வழக்கம் உன் தந்தையார் எப்படிப்பட்ட அசாதாரணமான சூழ்நிலையில் லாகிரி மகாசையரின் சீடர் ஆனார் என்பது பற்றி நீ எப்பொழுதாவது கேள்விப்பட்டிருக்கிறாயா ஒரு சாவகாசமான கோடை மாலை வேளையில் நானும் பாபுவும் எங்கள் வீட்டு வளாகத்தில் பொழுது அவர் ஆவலைக் கிளரும் இந்த கேள்வியை என்னிடம் கேட்டார் நான் ஆர்வமுடன் ஒரு புன்முருவலைச் சிந்தி இல்லை என்பதற்கு அடையாளமாக தலையை அசைத்தேன் பல வருடங்களுக்கு முன்பு நீ பிறப்பதற்கு முன்னால் நான் எனது மேலதிகாரியான உன் தந்தையிடம் காசியில் இருந்த எனது குருதேவரை சந்திப்பதற்காக ஒரு வாரம் எனது அலுவலக பணிகளிலிருந்து விடுப்பு கேட்டேன் உன் தகப்பனார் எனது திட்டத்தை ஏளனம் செய்தார் அவர் நீ என்ன ஒரு மத வெறியனாகப் போகிறாயா என்று கேட்டுவிட்டு முன்னுக்கு வருவதில் உனக்கு விருப்பம் இருந்தால் உன் அலுவலக பணிகளில் கவனம் செலுத்து என்று கூறிவிட்டார் அன்று நான் வருத்தத்துடன் ஒரு தோப்பு வழியாக வீட்டிற்கு நடந்து வந்தபோது பல்லக்கில் வந்து கொண்டிருந்த உன் தந்தையை சந்தித்தே அவர் தன் பல்லக்கையும் வேலைக்காரர்களையும் அனுப்பிவிட்டு என்னுடன் நடக்கத் தொடங்கினார் என்னை சமாதானப்படுத்தும் முறையில் லோகாயதமான வெற்றிகளுக்கு முயற்சிப்பதில் உள்ள லாபத்தை எனக்கு சுட்டிக்காட்டினார் நான் விருப்பமில்லாமல் அதை கேட்டுக்கொண்டு வந்தேன் ஆனால் எனது இதயம் லாகிரி மகாசயா தங்களை காணாமல் என்னால் வாழ முடியாதே என்று திரும்பத் திரும்பக் கூறிக்கொண்டிருந்தது மாலைக் கதிரவனின் கிரணங்கள் உயரமாக வளர்ந்து கிடந்த கோரைப் பொற்களின் அலைவரிசைகளில் மகுடம் சூட்டிக் கொண்டிருந்த ஓர் அமைதி நிறைந்த வரப்புக்கு எங்கள் பாதை எங்களை இட்டுச் சென்றது நாங்கள் அதை வியந்தவாறு நின்றோம் அங்கு அந்த வயலில் எங்களுக்கு மிக அருகில் எனது மகா குருவின் உருவம் திடீரென்று தோன்றியது இது பெரிய மகான்களின் அற்புதத் திறன்களைப் பற்றி முப்பதாவது அத்தியாயம் அதிசயங்களின் விதியில் விளக்கப்பட்டுள்ளது பகவதி நீ உன்னிடம் வேலை செய்பவரிடம் மிகக் கடுமையாக இருக்கிறாய் அவர் குரல் திகைத்து நின்ற எங்கள் காதில் கணீரென்று வந்து மோதியது அவர் தோன்றியது போலவே மாயமாக மறைந்தும் விட்டார் நான் மண்டியிட்டு வணங்கியவாறு லாகிரி மகாசயா லாகிரி மகாசயா என்று வியப்புடன் கூறிக்கொண்டிருந்தேன் உன் தந்தையார் சில வினாடிகளுக்கு ஆடாது அசையாது திகைப்புற்று நின்றுவிட்டார் அவினாஷ் நான் உனக்கு விடுப்பு கொடுப்பது மட்டுமல்லாமல் நாளைக்கு காசிக்கு புறப்பட நானும் விடுப்பு எடுத்துக் கொள்கிறேன் உனக்கு சிபாரிசு செய்வதற்காக நினைத்த மாத்திரத்தில் தோன்றும் திறனுள்ள இந்த மகான் லாகிரி மகாசையரை நான் அறிந்து கொள்ள வேண்டும் நான் எனது மனைவியுடன் வந்து அவருடைய மெய்ஞான பாதையில் எங்களுக்கு வழிகாட்டி உபதேசம் செய்து அருளும்படி வேண்டப் போகிறேன் நீ எங்களை அவரிடம் அழைத்துப் போவாயா ஓ தாராளமாக மிக்க அதிசயமான முறையில் எனது பிரார்த்தனைக்கு விடை கிடைத்ததாலும் நிகழ்ச்சிகளெல்லாம் சீக்கிரமாக எனக்கு சாதகமாக அமைந்ததாலும் எனது மனம் மகிழ்ச்சியால் நிறைந்தது அடுத்த நாள் மாலை நானும் உன் பெற்றோர்களும் காசிக்கு ரயிலில் புறப்பட்டோம் மறுநாள் காசியை அடைந்ததும் கொஞ்ச தூரத்திற்கு ஒரு குதிரை வண்டியில் சென்றோம் பிறகு நாங்கள் குருதேவர் வசிக்கும் தனிமையான வீட்டிற்கு குறுகலான சந்துகளின் வழியாக நடந்தே செல்ல வேண்டியிருந்தது அவருடைய சிறு கூடத்தை அடைந்த நாங்கள் தன் வழக்கப்படியே பத்மாசனமிட்டு அமர்ந்திருக்கும் அவரை வணங்கினோம் அவர் தன் கண்களைச் சிமிட்டியவாறு ஓடுருவும் பார்வையை உன் தந்தையை நோக்கித் திருப்பினார் பகவதி நீ உன்னிடம் வேலை செய்பவரிடம் மிகக் கடுமையாக இருக்கிறாய் தினங்களுக்கு இரண்டு முன் அவர் புல்வெளியில் உச்சரித்த அதே சொற்கள் அவர் தொடர்ந்தார் என்னிடம் வருவதற்கு நீ அவினாஷுக்கு அனுமதி வழங்கியதைப் பற்றியும் அவனுடனேயே நீயும் உன் மனைவியும் வந்தது பற்றியும் மெத்த மகிழ்ச்சி அவர் மெய்ஞான பயிற்சியான கிரியா யோகத்தை உன் பெற்றோர்களுக்கு அவர்கள் மகிழ்வுறும்படி உபதேசித் தருளினார் குருவின் தரிசனம் கண்ட மறக்க முடியாத அந்த நாளிலிருந்து நானும் உன் தந்தையும் சக சீடர்கள் என்ற முறையில் நெருங்கிய நண்பர்களானோம் லாகிரி மகாசையர் உன் பிறப்பில் தீவிர அக்கறை காட்டினார் உன் வாழ்க்கை நிச்சயம் அவருடைய வாழ்வுடன் இணைக்கப் பெறும் குருதேவரின் ஆசி என்றும் பொய்க்காது நான் இவ்வுலகை அடைந்த கொஞ்ச காலத்திற்குள்ளேயே லாகிரி மகாசையர் இவ்வுலகை நீத்தார் ஓர் அழகான சட்டத்திற்குள் வைக்கப்பட்டிருந்த அவர் படம் தந்தை மாற்றலாகிச் சென்ற எல்லா ஊர்களிலும் எங்கள் குடும்ப பூஜை அறையை அலங்கரித்தது நானும் எனது அன்னையும் பல காலை மாலைகளில் நாங்களாகவே ஏற்படுத்திக் கொண்ட அறையில் மலர்களை மணமிக்க சந்தனக் குழம்பில் தோய்த்து அர்ப்பணம் செய்து தியானித்தோம் நாங்கள் சாம்பிராணி முதலான நறுமணப் பொருட்களுடன் எங்கள் இறை உணர்வையும் இணைத்து லாகிரி மகாசைனிடம் முழுமையாக வெளிப்பட்ட தெய்வீகத் தன்மையை வணங்கினோம் அவர் படம் எனது வாழ்க்கையில் மாபெரும் விளைவை ஏற்படுத்தியது நான் வளர வளர லாகிரி மகாசயரை பற்றிய எண்ணமும் என்னுள் வளர்ந்து வந்தது நான் தியானத்தில் இருக்கும் பொழுது புகைப்படத்தில் இருந்த அவர் உருவம் வெளிவந்து மனித உருவில் என் முன் அமர்வதை அடிக்கடி கண்டிருக்கிறேன் ஒளிபடைத்த அவர் உடலின் பாதங்களை நான் தொட முயலும் பொழுது அவ்வுரு மாறி மீண்டும் படமாகிவிடும் எனது குழந்தை பருவம் குமரப்பருவமாக மாறிய தருணத்தில் லாகிரி மகாசயரின் உருவம் சிறு படச் சட்டத்துக்குள்ளிருந்து வெளிப்பட்டு உருமாறி எனது மனதில் உயிருடன் தங்கி ஒளியூட்டியதைக் கண்டேன் எனக்கு சோதனையோ குழப்பமோ ஏற்பட்ட நேரங்களிலெல்லாம் நான் அடிக்கடி அவரிடம் பிரார்த்தனை செய்வேன் அச்சமயங்களில் எனக்குள் அவர் காட்டிய ஆறுதலான வழிமுறையைக் கண்டேன் முதலிலெல்லாம் அவர் உயிருடன் இல்லையே என்று நான் வருந்தியதுண்டு அவர் மறைப்பொருளா எங்கும் இருப்பதை அறியத் தொடங்கியபோது நான் வருந்தவில்லை அவரை கண்ணால் காண்பதற்கு மிக்க விருப்பப்பட்ட பல சீடர்களுக்கு நான் எப்பொழுதும் உங்கள் கூட்டஸ்த வரம்பிற்குள் உள்ளபொழுது எனது எலும்புகளையும் சதையையும் காண நீங்கள் ஏன் வரவேண்டும் என்று அவர் பலமுறை எழுதியிருந்தார் எனக்கு எட்டு வயதாகியிருக்கும் பொழுது லாகிரி மகாசயரின் புகைப்படத்தின் மூலம் அவரது அருளால் ஆச்சரியமான விதத்தில் நான் உடல் நலமுற்றேன் இந்த அனுபவம் அவர்பாலுள்ள எனது அன்பை தீவிரமாக்கியது வங்காளத்தில் இச்சாபூரில் உள்ள எங்கள் குடும்ப பண்ணையில் இருந்தபோது நான் ஆசிய காலராவினால் தாக்கப்பட்டேன் உயிருக்கே ஆபத்தான நிலை மருத்துவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை எனது படுக்கை அருகில் அமர்ந்திருந்த எனது தாய் சுவரில் மாட்டப்பட்டிருந்த லாகிரி மகாசயரின் படத்தை பார்க்கும்படி பரபரப்புடன் சைகை செய்தார் மனத்தால் அவரை வணங்கு நான் கையை தூக்கி கும்பிடக்கூட சக்தியற்றிருந்தேன் என்பது எனது அன்னைக்கு தெரிந்திருந்தது நீ உண்மையான பக்தியுடன் உள்ளத்துள் அவரை மண்டியிட்டால் உன் உயிர் காப்பாற்றப்படும் அவர் புகைப்படத்தை நான் உற்று நோக்கிய பொழுது அங்கே கண்களை கூச வைக்கும் ஓர் ஒளி என்னையும் அந்த அறை முழுவதையும் சுழ்ந்ததைக் கண்டே என்னுடைய குமட்டலும் கட்டுக்கடங்காத மற்ற அறிகுறிகளும் மறைந்தன நான் நலமடைந்தேன் உடனே தன் குருவின் மீது எனது அன்னைக்குள்ள அளவற்ற நம்பிக்கையைப் போற்றும் வகையில் அவர் பாதங்களைத் தொட்டு குனிந்து வணங்கும் அளவிற்கு எனக்கு உடலில் தெம்பு உண்டாயிற்று அன்னை திரும்ப திரும்ப அச்சிறு படத்தை தன் தலையால் தொட்டு வணங்கினார் எங்கும் நிறைந்திருக்கும் குருவே தங்கள் ஒளி எனது மகனை நலமடையச் செய்ததற்கு நான் நன்றி கூறுகிறேன் வழக்கமாக உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் அந்த வியாதியிலிருந்து என்னை உடனே மீட்ட அப்பேரொளியை எனது அன்னையும் கண்டிருக்கிறார் என்பது எனக்குப் புரிந்தது அந்தப் புகைப்படம் விலைமதிக்க முடியாத எனது அரிய பொக்கிஷங்களில் ஒன்று லாகிரி மகாசயர் தன் கையாலேயே எனது தந்தைக்கு கொடுத்ததாகையால் அது ஒரு புனித அதிர்வலையைப் பெற்றுள்ளது முதன்முதலில் அந்த படம் எப்படி பிடிக்கப்பட்டது என்பது ஆச்சரியகரமானது நான் அக்கதையை எனது தந்தையின் சகோதர சீடர் காளிக்குமார் ராய் மூலமாக அறிந்தேன் அந்த மகானுக்கு யாரும் தன்னை புகைப்படம் எடுப்பதில் வெறுப்பு இருந்தது போலும் ஒரு சமயம் அவர் மறுத்தும் கேளாமல் அவரையும் காளிக்குமார் ராய் உள்ளிட்ட ஒரு பக்தர்கள் குழுவையும் சேர்த்து புகைப்படம் எடுக்கப்பட்டது கழுவிய படத்தில் எல்லா சீடர்களுடைய உருவங்களும் தெளிவாக பதிந்திருக்கையில் நடுவில் லாகிரி மகாசயர் உருவம் நியாயமாக இருக்க வேண்டிய இடம் மட்டும் காலியாக இருப்பதைக் கண்டு புகைப்படக்காரர் வியப்புற்றார் அவ்வதிசயத்தைப் பற்றி பலர் வெகுவாக விவாதித்தனர் கங்காதர் பாபு என்ற புகைப்பட நிபுணனான ஒரு மாணவன் மறைந்து கொள்ளும் அந்த உருவம் தன்னிடமிருந்து தப்ப முடியாது என்று பெருமை பேசினான் மறுநாள் காலை குரு ஒரு திரைக்கு முன்னால் மரக்கட்டிலில் பத்மாசனத்தில் அமர்ந்திருந்தார் கங்காதர் பாபு அவனுடைய உபகரணங்களுடன் வந்து சேர்ந்தான் வெற்றி அடைவதற்கு வேண்டிய எல்லா முன்னெச்சரிக்கைகளுடன் அவன் பன்னிரண்டு படங்கள் பேராசையுடன் எடுத்தான் மீண்டும் அவருடைய ஒவ்வொரு படத்திலும் திரை மற்றும் மரக்கட்டிலின் உருவம் மட்டுமே பதிந்திருக்க அம் மகானின் உருவம் மட்டும் பதிவாகவில்லை செருக்கு அழிந்த கங்காதர் பாபு கண்ணீருடன் தன் குருவை நாடி வந்தான் பல மணி நேரம் கழித்தே ஆழ்ந்த பொருளுடைய குறிப்புடன் லாகிரி மகாசையர் தன் மௌனத்தைக் கலைத்தார் நான் ஆன்மா கண்ணுக்குப் புலனாகாமல் எங்கும் வியாபித்துள்ளதை உன் கேமரா பிரதிபலிக்க முடியுமா முடியாது என்பதை அறிந்தேன் ஆயினும் புனித மகானே தங்கள் உடற்கோவிலின் படம் ஒன்று வேண்டுமென்று நான் அன்புடன் விரும்புகிறேன் என் நோக்கு குறுகியது உங்களுக்குள் பரம்பொருள் முழுமையாக வியாபித்திருக்கிறது என்பதை நான் இன்றுவரை அறிந்தேனில்லை சரி நாளை காலை வா நான் என்னை படம் பிடிப்பதற்கு உனக்கு வாய்ப்பு தருகிறேன் மறுபடியும் அந்த புகைப்படக்காரர் தன் கேமராவை இயக்கினார் இந்த தடவை அத்தெய்வீக உருவம் காண முடியாதபடி அதிசயமாக உருமாற்றம் செய்து கொள்வதை விட்டுவிட்டு படத்தில் நன்கு பதிந்திருந்தது அம்மகான் தன்னை இன்னொரு படம் பிடிக்க இசையவில்லை நானும் அவருடைய வேறு எந்த படத்தையும் பார்த்ததில்லை அந்த புகைப்படம் இப்புத்தகத்தில் மீண்டும் வெளியிடப்பட்டிருக்கிறது அவருடைய அழகிய முகச்சாயல் அவர் எந்த வகுப்பைச் சேர்ந்தவர் என்று கூற முடியாதபடி பொதுவான ஒன்றாக உள்ளது அவருடைய மர்ம புன்னகையில் இறைவனுடன் ஒன்றிய இணைவினால் பிறந்த ஆனந்தம் லேசாக மிளிர்கிறது அவரது அரைக்கண் திறந்த பார்வை இவ்வுலகில் அவருக்குப் பெயரளவில்தான் நாட்டம் உள்ளது என்பதையும் அரைக்கண் மூடியிருப்பது உள்ள ஆனந்தத்தில் திளைத்திருப்பதையும் காட்டுவதற்கே ஆகும் இவ்வுலக ஆசைகளில் நாட்டமில்லா அவர் தன்னிடம் இருந்த மெய்ஞான செல்வத்தை நாடி வருவோருடைய ஆன்மீக பிரச்சினைகளை என்றுமே முழுவதுமாக அறிந்திருந்தார் இக்குருவின் படத்திலுள்ள சக்தியினால் நான் உடல் நலமுற்ற சில நாட்களுக்குள்ளேயே மகத்தான ஓர் ஆன்மீக தரிசனம் கண்டேன் ஒரு காலை வேளை எனது படுக்கையில் உட்கார்ந்தபடியே நான் ஓர் ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபட்டேன் மூடிய கண்களின் இருளுக்குப் பின் யாதுளது எனது உள்மனதில் இந்த ஆராய்ச்சி எண்ணம் வலுவாக எழுந்தது உடனே எனது அகக்கண்களின் உள்நோக்கில் ஒரு பேரொளி உருக்கொண்டது எனது நெற்றியினுள்ளே ஒளிர்ந்த ஒரு பெருந்திரையில் மலைக் குகைகளில் தியானக் கோலத்தில் விற்றிருக்கும் தெய்வ தவ முனிவர்களின் உருவங்கள் சிறிய திரைப்படங்கள் போன்று தோன்றின நீங்கள் யார் நான் இறைந்து பேசினேன் நாங்கள் இமாலயத்தில் உள்ள யோகிகள் அத்தெய்வீக விடையை வர்ணிப்பது கடினம் எனது மனம் மகிழ்ச்சியில் துள்ளியது ஆகா நானும் இமாலயத்திற்கு வந்து உங்களைப் போன்று ஆவதற்கு இயங்குகிறேன் அத்தோற்றம் மறைந்தது ஆயினும் அவ்வெள்ளிக் கிரணங்களின் பேரொளி என்றும் விரிந்த வளையங்களாகி எல்லையில்லாமல் பறந்தன இந்த அதிசய ஒளி யாது நான் ஈஸ்வரன் நான் ஒளி அக்குரல் மேகங்களின் முழக்கம் போல் இருந்தது நான் உன்னுடன் இரண்டறக் கலக்க விரும்புகிறேன் எனது தெய்வீக பரவச நிலையிலிருந்து நான் மெல்ல விடுபட்ட போது இறைவனை தேட வேண்டுமென்ற அவா நிரந்தரமாக என்னுள் நிலைத்துவிட்டது அவன் என்றும் புதிய அழியாத பேரின்பம் இந்த நினைவு அத்தரிசனம் பெற்ற பின் நெடுங்காலத்திற்கு நீடித்தது இன்னொரு இளமைக்கால நினைவும் குறிப்பிடத்தக்கது ஏனெனில் அந்நிகழ்ச்சியின் விளைவாய் எனது உடலில் ஏற்பட்ட ஒரு வடு இன்றும் உள்ளது நானும் எனது அக்கா உமாவும் ஒரு நாள் அதிகாலையில் எங்கள் கோரக்பூர் வீட்டு வளாகத்தில் ஒரு வேப்பமரத்தடியில் அமர்ந்திருந்தோம் வேப்பம் பழங்களைத் தின்னும் கிளிகளை வேடிக்கை பார்த்த நேரம் போக மீதி நேரத்தில் வங்காளி பாடப்புத்தகத்தை படிக்க எனக்கு அவள் உதவி செய்து கொண்டிருந்தாள் உமா தன் காலில் ஒரு கட்டி இருப்பதாக முறையிட்டு ஒரு களிம்பு ஜாடியை கொண்டு வந்தாள் நான் எனது முன் கையில் கொஞ்சம் களிம்பைத் கொண்டேன் நன்றாக இருக்கும் கையில் எதற்கு மருந்தை பூசுகிறாய் சரியாக்கா நாளைக்கு எனக்கும் கட்டி வரும் எனத் தோன்றுகிறது கட்டி வரப்போகும் இடத்தில் தடவி உன் களிம்பை நான் பரிசோதிக்கிறேன் போடா பொய்யனே அக்கா நாளை காலை என்ன நடக்கப் போகிறது என்பதை பார்ப்பதற்கு முன்னால் என்னை பொய்யன் எனக் கூறாதே என்னுள் ஆத்திரம் மிகுந்தது உமா நம்பாமல் மூன்று தடவைகள் திரும்பத் திரும்ப ஏளனம் செய்தாள் நான் அவளுக்கு மெதுவாக பதில் கூறுகையில் ஓர் அசையாத தீர்மானம் எனது குரலில் ஒலித்தது எனது இச்சா சக்தியினால் நான் கூறுகிறேன் நாளைக்கு எனது கையில் இதே இடத்தில் ஒரு பெரிய கட்டி தோன்றும் உன் கட்டியும் இப்போது இருப்பது போல் மடங்காக வீங்கிவிடும் மறுநாள் காலையில் நான் எழுந்தபோது நான் குறித்த இடத்தில் ஒரு பெரிய கட்டி இருந்தது உமாவின் கட்டியும் இருந்தது ஒரு கூச்சலுடன் எனது தமக்கை அம்மாவிடம் ஓடினாள் முகுந்தன் ஒரு சூனியவாதியாகிவிட்டான் சொற்களின் சக்தியை என்றும் தீங்கிழைக்க உபயோகிக்கலாகாது என்று எனது அன்னை மனதில் பதியும்படி எனக்கு அறிவுரை கூறினார் நான் அந்த புத்திமதியை என்றும் நினைவில் வைத்து அதன்படியே நடந்து வந்திருக்கிறேன் எனது கட்டிக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது மருத்துவரின் அறுவையினால் ஏற்பட்ட அத்தழும்பு இன்றும் உள்ளது எனது வலது முன்னங்கை மனிதனின் வெறும் வார்த்தைகளுக்கு உள்ள சக்தியை என்றென்றும் நினைவூட்டுகிறது உமாவிடம் பேசிய அந்த எளிய சொற்றொடர்கள் தீங்கற்றனவாகத் தோன்றினாலும் ஆழ்ந்த மன ஒருமையுடன் உச்சரிக்கப்பட்டன எனவே அவை வெடிகுண்டுகளைப் போன்று வெடித்து பாதகத்தை விளைவித்தாலும் பலனை உறுதியாகக் கொடுக்கவல்ல உள்ளார்ந்த திறனை பெற்றிருந்தன சொற்களிலிருந்து வெடித்துக் கிளம்பும் அதிர்வலைகளின் ஆற்றலை நல்ல முறையில் பயன்படுத்தினால் ஒருவருடைய வாழ்க்கையை துன்பங்களிலிருந்து விடுவிக்க முடியும் என்பதையும் தழும்போ கண்டனமோ ஏற்படுத்தாமல் இதனை செயல்படுத்த முடியும் என்பதையும் நான் பின்னர் புரிந்து எங்கள் குடும்பம் பஞ்சாபிலுள்ள லாகூருக்கு மாறியது அங்கு எனக்கு காளியின் வடிவத்தில் தெய்வத்தாயின் படம் ஒன்று கிடைத்தது எங்கள் வீட்டு மாடியின் பால்கனியிலிருந்த ஓர் எளிய பூஜை அறையை அது புனிதமாக்கியது அந்த இடத்தில் செய்யப்பட்ட எனது எந்த பிரார்த்தனையும் பூர்த்தியாகுமென்று எனக்கு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது ஒருநாள் உமாவுடன் அங்கு நின்று கொண்டு எங்கள் வீட்டை அடுத்து ஒரு சிறிய சந்திற்கு அப்பால் இருந்த இரு கட்டிடங்களின் கூரைகளிலிருந்து இரு சிறுவர்கள் பட்டம் பறக்க விடுவதை பார்த்துக் கொண்டிருந்தேன் ஏன் எவ்வளவு மௌனமாக இருக்கிறாய் உமா விளையாட்டாக என்னை பிடித்து தள்ளினாள் தெய்வத்தாய் நான் கேட்பதையெல்லாம் கொடுப்பது எவ்வளவு அற்புதமானது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படியானால் அவ்விரு பட்டங்களையும் அவள் உனக்கு தருவாள் என நினைக்கிறேன் உமா கேலியாக சிரித்தாள் ஏன் தரமாட்டாள் நான் அவைகளை அடைய அமைதியாக பிரார்த்தனை செய்யலானேன் இந்தியாவில் பட்டங்களின் பந்தயங்கள் நடக்கும் பொழுது அவைகளுடைய நூல்களில் மாஞ்சா பூசப்பட்டிருக்கும் ஒவ்வொரு ஆட்டக்காரனும் அவனுடைய எதிரியின் நூலை அறுப்பதற்கு முயற்சிப்பான் அறுபட்ட பட்டம் கூரைகளின் மேலாக பறந்தோடும் அதைப் பிடிப்பதில்தான் பெரும் வேடிக்கை நானும் உமாவும் கூரையின் கீழ் மாடி முகப்பில் நின்றிருந்ததனால் எங்கள் கையில் அருந்த பட்டம் கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை பட்டத்தின் அருந்து போன நூல் இயல்பாக மேல்தான் தொங்கும் சந்தின் அப்பாலிருந்த ஆட்டக்காரர்கள் தங்கள் போட்டியைத் தொடங்கினர் ஒரு நூல் அருந்தது உடனே அப்பட்டம் நானிருந்த திசை நோக்கி மிதந்தது திடீரென்று காற்றின் வேகம் குறைந்ததால் அப்பட்டம் அசையாமல் ஒரு நொடி நின்றது அச்சமயத்தில் அதன் நூல் எதிர்வீட்டின் மேலிருந்த ஒரு கள்ளிச் செடியில் சிக்கியது ஒரு நீளமான சுருக்கு நான் பிடித்திழுக்க வசதியாக உருவானது நான் பரிசை உமாவிடம் நீட்டினேன் அது தற்செயலாக நடந்த ஒன்று உன் பிரார்த்தனைக்கு பதிலல்ல இன்னொரு பட்டமும் உன் கையில் கிடைத்தால்தான் நான் நம்புவேன் எனது அக்காவின் சொற்களில் காணப்பட்ட வியப்பைக் காட்டிலும் அவள் கருமையான கண்களில் அதிக வியப்பு காணப்பட்டது நான் எனது பிரார்த்தனையை தீவிரமாக தொடர்ந்தேன் வேகமாக இழுத்ததினால் அந்த இன்னொரு ஆட்டக்காரனும் தன் பட்டத்தை திடீரென்று இழந்தான் அது காற்றில் ஆடி அசைந்தவாறு என்னை நோக்கி வந்தது எனது உதவியாளனான அக்கள்ளிச் செடி நான் அப்பட்டத்தை பிடிப்பதற்கேற்ப ஒரு சுருக்கை மறுபடியும் உண்டாக்கியது எனது இரண்டாவது வெற்றி பரிசையும் நான் உமாவிற்கு அளித்தேன் உண்மையாகவே தெய்வத்தாய் உனக்கு சாய்க்கிறாள் இதெல்லாம் எனக்கு புரியாத மர்மம் அக்கா திடீரென மிரண்ட மான்குட்டியைப் போன்று ஓடிவிட்டாள்